இந்திய வரலாற்றிலே ட்ரிக்ஸோட நடக்கிற முதல் கல்யாணம் என் கல்யாணம் தான். அப்படி என்னப்பா ட்ரிக்ஸ் கல்யாணம் பண்ண போற? கல்யாணம் எத்தனாம் தேதி வச்சிருக்கேன்னு பாருங்க. ட்ரிக்ஸ் எத்தனாம் தேதி? ஏழாம் தேதி வச்சிருக்க. ஏழாம் தேதி அற்புதமான தேதி, கிடைக்குமாப்பா? அதெல்லாம் கிடையாது, மாசம் முதல் வாரம் அப்பதானே எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டிருப்பாங்க, மொய் வைப்பாங்க. இதுவே மாசம் கடைசி வாரத்துல கல்யாணத்தை வச்சோம்னா நிறைய பேர் கையில காசு இருக்காது, மொய் வைக்க யோசிப்பாங்க. அப்படி மொய் வைக்கிறதுனாலும் கம்மியான காசு வச்சுட்டு போயிருவாங்க, நமக்கு சங்கடமா இருக்கும்ல. எது சங்கடமா? ஏய், கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பிடாம போறதெல்லாம் உனக்கு சங்கடம் இல்ல, வந்துட்டு மொய் வைக்காம போறதெல்லாம் ஒரு சங்கடமாயா? அதெல்லாம் கிடைக்குது. முகூர்த்த நேரத்தை பாத்தீங்கல்ல, ட்ரிக்ஸ். என்ன முகூர்த்த நேரம்? எப்பா, 4-6 அற்புதமான முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்னு வச்சியா? பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, சாந்தி முகூர்த்தம் கிடையாது. சாந்தி முகூர்த்தம் கிடையாதா? சாந்தி முகூர்த்தம்லாம் இருக்குனே, அது இல்லாம எப்படி? அதான் பார்த்தாலே தெரியும். டைமிங் காண்டி சொன்னேன். இப்ப காலையில 9-10 முகூர்த்த நேரம் வச்சோம்னா காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ரெண்டு சாப்பாடு போடணும். மத்தியான சாப்பாடுன்னா ஐஸ்கிரீம் செலவு இழுத்து விட்டுறோம். அது மட்டும் கிடையாது, மத்தியானம் வரை இருந்தா கரண்ட் செலவு என்ன, மண்டபம் வாடகை கொடுக்கணும்ல. இதுவே காலைல 4:30-6 முகூர்த்த வச்சோம்னா காலையில சாப்பாடு மட்டும் போட்டா போதும், மத்தியான சாப்பாடு வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டா இருப்பாங்க. அட பாவிடே, நான் உங்க கல்யாணத்துக்கு காலையில சாப்பாடு கூட சாப்பிடாமலே போயிடுறேன். அவன் கல்யாணம் வீட்டுல சோறு பத்துச்சா பத்தலையா, சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தெரியுவாங்க. நீ என்னடா மத்தியான சாப்பாடு போட வேணாம், ஐஸ்கிரீம் செலவுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு தெரியுற, என்னப்பா அதெல்லாம்? எல்லாம் ஒரு கணக்கு தானே. அது மட்டும் கிடையாது, கல்யாணம் எந்த கிழமை வச்சிருக்கேன்னு பாத்தீங்கல்ல, ட்ரிக்ஸ். எந்த கிழமையில வச்சிருக்க? அடரே, புதன்கிழமையில வச்சிருக்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால புதன்கிழமையா தேடி பார்த்து குடும்பத்தோட தேடி உட்காந்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சிட்டோம்னா குடும்பத்தோட கிளம்பி வந்துருவாங்க, கூட்டம் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை முத நாள் எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னா லாஜ் செலவு இருக்கு, டீ காப்பி செலவே 1000 கழித்து விட்டுரும். இதுவே இடப்பட்டனா புதன்கிழமை வச்சிட்டோம்னா இடப்பட்ட நாளாக இருக்கு, இந்த நேரம் லீவை போட்டு போகணுமா நிறைய பேர் யோசிப்பாங்க, கூட்டம் அந்த அளவுக்கு வராது. கல்யாணத்துக்கு வரவங்க கூட மொய்யை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்கல்ல. அது மட்டும் கிடையாது, என் ஊரில் கல்யாணத்தை வச்சிட்டோம்னா மொத்த பேர்த்தையும் பஸ் பிடிச்சி கூட்டிட்டு போகணும், செலவாகும். அதுக்கு தான் இந்த ஊர் பொன்னூர்ல கல்யாணத்தை வச்சிட்டேன். ஐயா, பத்திரிக்கை கொடுக்க வரும்போதே சொந்த பந்தம்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு சொல்லி சந்தோஷமா பத்திரிக்கையை கொடுத்து சொந்த பந்தம் வர்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாருமா உட்காந்துருந்து வீடே நிறைஞ்சு போய் கல்யாணம் பண்ணுறதே உலக வழக்கம். நீ என்னடா, ஞாயிற்றுக்கிழமை வச்சா சனிக்கிழமை ஆள் வந்துருவாங்க, பஸ் பிடிக்கணும், லாட்ஜ் செலவாயிருச்சுன்னு இதுக்கு ஒரு கணக்கை பார்த்துக்கிட்டு தெரியறியே. ஐயய்யோ, உனக்கு ஒருமா எப்பாடி, இதை பார்த்தோன்னே என் வயிற்றுல பால வாத்த மாதிரி இருக்கு. நீ என்னதான் ட்ரிக்ஸா கல்யாணம் பண்ணாலும் உனக்கே தெரியாம பத்தியா, வைகாசி மாசத்துல கல்யாணத்தை வச்சிருக்க, அது வரைக்கும் நல்லது. வைகாசி மாசமா கல்யாணம்? உனக்கே தெரியாமனு ஒரு பேச்சுக்கு தாயா சொன்னேன், உண்மையாவே உனக்கு வைகாசி மாசம்னே தெரியாதா? தெரியா இருந்தா வைகாசி எனக்கு என்ன, ஜூன் மாசம் பார்த்தானே வச்சேன் ட்ரிக்ஸ். ஜூன் மாசத்துல என்னையா ட்ரிக்ஸ் இருக்கு? இப்ப மே மாசம் கல்யாணத்தை வச்சோம்னா குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க, ஸ்கூல் காலேஜ்னா லீவ் இருக்கும், குடும்பத்தோட கிளம்பி வந்துருவாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல கூப்பிட ஒரு கார் போனோம், பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட ஒரு கார் போனோம், பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? இதுவே ஜூன் மாசம் கல்யாணத்தை வச்சோம்னா அப்பதான் ஸ்கூல் காலேஜ்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நேரம் எதுக்கு பிள்ளைகளுக்கு லீவை போட்டு கூட்டிடுவோம்னு யோசிச்சுட்டு வீட்டுல இருந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் வருவாங்க, ஒரே ட்ரிப்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடலாம்ல. அது மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க வராம இருந்தா சாக்லேட் செலவு மிச்சமாகும். நீ பொண்ணு வீட்டில் பேசி, பொண்ணு ஓன்ட்ட பேசி, நீ பொண்ணுகிட்ட பேசி, எல்லாம் பிடிச்சி மன ஒத்துமையோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. இல்லைண்ணே, நானும் பொண்ணுவரோட அவுட்டிங் போயிருந்தான். முடிஞ்சிருக்குமே அதோட? இல்லை இல்லை, நான் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ செலவு பண்ணுறது தாராளமாக இருக்குன்னு அந்த பொண்ணு பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுதான் இங்கே விஷயம். அதாவது பொருத்தமான ஜோடி அப்படிங்கிற சொல்லுக்கே நீங்க ரெண்டு பேரும் தாயா கரெக்டான ஆளு. நீங்க ரெண்டு பேருமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா அற்புதமா இருக்கும், அற்புதமான ஜோடி நீங்க தான். ரொம்ப நன்றிங்க, கல்யாணத்துக்கு செலவாகும் நினைச்சு வந்துடாம வந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. யாரு நான் செலவாகும் நினைச்சு நம்ம கல்யாணத்துக்கு போகாம இருக்க போறேன்? வந்துருங்கனே மறக்காம. என்ன ஏதோ வந்துருங்க வந்துருங்கன்னு ஆற்றிய என்ன இது? அது இல்லைண்ணே, இப்ப நீங்க கல்யாணத்துக்கு வர மாட்டீங்க அப்படின்னு இப்பயே லைட்டா முடிவு பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கையோட மொய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க? கையை நீட்டு. ஐஸ்கிரீம் லாஜிக்
சாக்லேட்டுக்கு. இது கனிஷ்கா வாட்ச். சொல்ல வந்தேன் கனிஷ்காவோட வாட்ச் இது, கடன் வாங்கிட்டு வந்தேன், கழட்ட முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்கு, தர முடியாது. இதை மட்டும் தயவு செஞ்சு சாக்லேட் செலவு, ஐஸ்கிரீம் செலவு, இந்த வண்டி கூட்டு வர்றதுக்குன்னு செலவுன்னு சொன்னீங்க, பெட்ரோல் செலவு, அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காம கல்யாணத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நடத்தி சரியா. இந்த மாதிரி ஒருத்தனை உலகத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. வேலையே ரொம்ப நன்றிப்பா, போயிட்டு லைசன்ஸ் போய் நிற்காது, கிளம்பி பத்திரிக்கை எடுத்துக்கிட்டுமா, நோர் வீட்டில் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு. அதாவதுங்க, ஆக மொத்தம் இந்த வீடியோ நாங்கள் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணி சிரிக்கிறேன், சரி சரி பரவாயில்ல, கல்யாணத்தை எக்கச்சக்கமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்கள நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க, சமூக அந்தஸ்து அப்படின்னு சொல்லி கல்யாணமே இன்றைக்கி அப்படி மாறிப்போச்சு. முன்னாடி கல்யாணம் பண்ணதே வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு சமூக அந்தஸ்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்ட மாதிரியான கல்யாணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. கடன் வாங்கியெல்லாம் எக்கச்சக்கமாக கல்யாணம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது, அந்த கடனை அடிக்க முடியாமல் சிரமமாக இருக்க வைக்கிது. அப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற காசைனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் ரீசனபிளாக சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு, மீதி இருக்கிற காசை மாப்பிள்ளை பொண்ணு அவங்க பேரில் அக்கௌண்ட்லேயோ இல்லை அவங்க கையிலையோ நம்ம கொடுத்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தேநீர் இடைவேளையில் எங்களுடைய எண்ணம். அதுக்காக ஒரு சிக்கனமாக கல்யாணம் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவை இனிமே தான் போட போகிறோம். இது கிடையாது, இவர் தான் போட போகிறார். அதை யார் போட போகிறாருங்கிற கேட்குறாரு. இனிமே தான் அதை நம்ம போடவே போகிறோம். இப்போ பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிறதும் சரியில்லை அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஆனால் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த தம்பி மட்டும்தான் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன், மற்றபடி யாரும் இருக்க போகிறதில்ல, நம்ம இந்த மாதிரி செய்ய மாட்டோம். பட் என்னென்னா, கஞ்சத்துக்கும் சிக்கனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன்னா சிக்கனம், எனக்கு தேவையானதை கூட நான் செய்யலைன்னா அது கஞ்சம். அவ்வளோதான். நம்ம வந்து சிக்கனமாக கல்யாணம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அது ஒரு சோஷியல் ப்ரெஷர் மாதிரி ஆகிப்போச்சு. கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பண்ணணும், கிராண்டாக பண்ணணும், நாலு பேர் முன்னாடி கெத்தாக காட்டணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிலாம் இல்லாமல் மனநிறைவோடு வர்றவங்கள்லாம் உண்மையாகவே மனசார வாழ்த்தி ஒரு கல்யாணம் நடந்தால் தான் அந்த கல்யாணம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நீங்கள் இந்த சிக்கனமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியாஸ்லாம் பின்பற்றிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சொந்தக்காரங்க வாழ்க்கையில் தான் நடந்திருக்கா, இல்லை இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை கல்யாணத்தில் இந்த மாதிரி செலவெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவு, இதையெல்லாம் கட் பண்ணால் அவங்க புருஷ முண்டாட்டிக்கு நம்ம காசு கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கடகடகடகடன்னு போட்டுவிடுங்க. அதையெல்லாம் பார்த்து உட்காந்து நாங்கள் படித்து ஃபில்டர் பண்ணி அற்புதமான சிக்கனமாக ப்ராப்பராக எப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். என்னப்பா சரி, கல்யாணம் நடக்குதான்னு தெரியல, தெரியல. இப்போ ஏதோ டவுட் விட்டுன்னு வச்சிருந்தியாது, ஒரு டவுட் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு கண்டென்ட் ஒரு ஸ்கிரிப்ட்னாலே டவுட் கேட்கறதுல மனிதன் ஃபஸ்ட்டு, வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்ன டவுட் கேட்டு அப்படி ஒரு வீடியோ சூப்பராக பண்ணுவார். அதே மாதிரி நான் அறிமுகப்படுத்திடுறேன், இவர் வந்து பையா, நம்மளுடைய தூண் எடிட்டர். நீங்கள் எல்லா வீடியோலையும் கடைசியில் பேரெல்லாம் பார்ப்பீங்கல்ல, இந்த கத்தாலையில் பேர் வர்றது, ஃபேன் சுற்றிக்கிட்டே பேர் வர்றது, அதெல்லாம் செய்கிறது இவர் தான். இவர் ரிச்சி, நம்ம ஃபீல் குட் மூவிஸில் இயக்கம் ரிச்சின்னு ஒரு வரல, அது இவர் தான். ரீ இச்சு மட்டும் இதாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், முன்னாடி ரீயூஸ் ரீயும் வெள்ளை கலரில் ரிச்சி அப்படின்னு அது இவர் தான். இவர் வந்து தெரிய தேவையில்லை உங்களுக்கு, நான் வந்து தேவை போடுங்க, அதை எடுத்து சிக்கனமாக எப்படி கல்யாணம் பண்ணுறது நறுக்கு நச்சுன்னு ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். ரைட்டா, நன்றி சொல்லுங்க. நன்றி. மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா.